மன்னிச்சிருக்கியா? எப்பவும் போல இந்த முறையும் அவனே ஜெயிச்சிட்டான். டெண்டர் கூட அவன் கைக்க போயிடுச்சு. டேய், இந்த உலகத்துல எல்லாரும் வாழலாம், ஆனா நீ ஒன்னு தெரிஞ்சுக்கணும், ஜெயிக்கிறவனுக்கு மட்டும் நான் எப்பவும் மரியாதை கிடைக்கும். இங்க பாருடா, நான் கண்ண மூடுறதுக்குள்ள நீ அவனை ஜெயிக்கணும், கண்டிப்பா ஜெயிக்கணும். யாரோ குழந்தைய ரோட்ல போட்டு போயிருக்காங்க சார், அடிபட்டு ரத்தம் போயிட்டே இருக்கு சார். தலங்க என்னங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போங்க சார, டெண்டர் விஷயத்தை நான் பாத்துக்கிறேன். யார் அது சார்? ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தையோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்கா, அர்ஜென்ட்டா ஆபரேஷன் பண்ணணுமா? யாராவது ஒருத்தர் ஷூரிட்டி கையெழுத்து கண்டிப்பா போடணுங்கிறாங்க, என்ன பண்றதுன்னு கேட்க சொன்னாங்க சார். டிரைவர் சார், காரை ஹாஸ்பிட்டலுக்கு விடுங்க சார். இன்னும் 10 நிமிஷத்துல நாம அங்க ரீச் ஆயிடலாம், டெண்டரை முடிச்சிட்டு போயிடலாம் சார். பாரு, இந்த டெண்டர் போச்சுனா வேற ஒண்ணுல நம்ம சம்பாரிச்சிடலாம். ஒரு தடவை உயிர் போயிடுச்சுனா அது திரும்ப வராது. சிகரெட்டு டம்மி விசிட்டிங் கார்டு, அது ஸ்டைல தூக்கி வர போற, இதெல்லாம் வச்சு பாக்குறப்ப உன்னை இப்பே அரெஸ்ட் பண்ணி ஆகணும். Do you know who I am? I am the daughter of new commissioner of the city. Correct sir. இந்த மேடம்னா எங்கயோ பார்த்த மாதிரியே இருந்துச்சு சார். பெருசா வந்துட்டாங்க. அப்ப கேட்டதா சொல்லுங்க மேடம். சரி, ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. எங்கமா போறோம்? வீனஸ் காலனி. ஆ, உட்காருங்க. யார் அவன்? நீ எனக்கு முத்த கொடுத்துட்டு வந்துட்ட, ஆனா எனக்கு உன்னை கட்டி பிடிச்சுக்கணும் தோணுச்சு, அதனால நெக்ஸ்ட் ட்ரெயின் பிடிச்சிட்டு உடனே வந்துட்டேன். நானும் உன் கூட வரேன். நான் போறது குளிக்கிறதுக்கு. நான் வரேன்னு சொன்னது கூட குளிக்கிறதுக்கு தான். நான் குளிச்சதுக்கு அப்புறம் நீ குளி. இல்ல, நானும் வருவேன். நீ என்ன பேசிட்டு இருக்க? மனசுல தோணுனத பேசுறேன். என்னடா ஓவரா பேசுற? சேர்ந்து ஒன்னா வாழ போறோம், ரெண்டு பேரும் ஒரே பேட்ல தூங்க போறோம், ஒரே போர்வைய போத்திக்க போறோம், ரெண்டு பேரும் ஒன்னா குளிச்ச மட்டும், என்னடா கண்ண தப்பு? ஆ, சோ ஒரே படத்தை 100 தடவை ஓட்டி காட்டுவியா?
இதெல்லாம் சரி வராது, வேணா ஒரு வேலை பண்ணு. சார் சார் சார், குடி முழுகி போச்சு சார். என் கண்ணுக்கு ஒண்ணு அப்படி தெரியலடா. என்ன ஜோக் அடிக்கிறதா நினைப்பா, சிரிப்பே வரல. குடி முழுகி போச்சுன்னா கடல்ல மூழ்கிறது கிடையாது, உங்க பொண்ணு காதல்ல மூழ்கிட்டா. காதலிக்கிற வயசு தானே? காதலிச்சா பரவாயில்ல, பட்ட பகல்ல யாரோ ஒரு பையனோட பப்புக்கும் ஹோட்டலுக்கும் போற மாதிரி கனவு வேற காண்றா. வெரி குட், செலவு மிச்சம். டாடி எனக்கு 1 லட்சம் வேணும். லட்சமா? எதுக்குமா டாடி? கல்யாண கிட்ட நான் எல்லாத்தையும் சொல்லணும். 3 வார்த்தை சொல்றதுக்கு 1 லட்சம் வேணுமா? ஏன் பணம் கொடுக்கலன்னா காதல ஏத்துக்க மாட்டானா? டாடி கிராண்ட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் வர சொல்லணும், எல்லாரும் முன்னாடியும் கல்யாண் கிட்ட ஐ லவ் யூ சொல்லணும். இந்து, கல்யாண் கிட்ட நீ ஐ லவ் யூ சொல்ல கூடாதுமா. அப்படினா இவளுக்கு பதிலா நான் போய் சொல்லவா? வாய மூட மடையா. இப்பவே லேட் ஆயிடுச்சு டாட், நான் உடனே ப்ரோபோஸ் பண்ணியாகணும். இப்போ நேரம் சரியில்லைமா. யாருக்கு? உங்களுக்கு. நான் எதுக்காக சொல்றேன்னு நல்லா புரிஞ்சுக்கோ. இன்னும் 3 மாசம் நேரம் சரியில்லை. உன் ஜாதகப்படி எது போனாலும் சக்சஸ் ஆகாது. என்ன டாடி இதெல்லாம், இந்த காலத்துல கூட ஜாதகம் எதுக்கும் சொல்லிக்கிட்டு, இது என்ன கல்யாணமா? கல்யாணத்துக்கு முகூர்த்தம் இல்லாம போலாமா? ஆனா கல்யாணம் வரைக்கும் கொண்டு போற காதலுக்கு மட்டும் கண்டிப்பா முகூர்த்தம் இருக்கணும். என்ன என்னதான் செய்ய சொல்றீங்க? இன்னும் 3 மாசம் பொறுமா. இவர் சொல்றதெல்லாம் கேட்காத, நீ பாட்டு கனவு கண்டு உருண்டுட்டு போ. குட் சஜஷன். ஓகே டாடி, நான் தூங்க போறேன். அப்பாடா, சூப்பர் பிளான் சார். அப்படின்னா இந்த 3 மாசத்துல அந்த கல்யாணம் போட்டு தள்ள போறீங்க? பைத்தியக்காரா, எனக்கு வரப்போற மருமகனே கல்யாணம் தான்டா. கல்யாணம் யாரு நினைச்ச? பரம்பரை கோட்டீஸ்வரர் சக்கரவர்த்தியோட தம்பி. அவங்க எப்பேற்பட்ட ஃபேமிலின்னு உனக்கு என்ன தெரியும்? வீட்டுல என்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னலான பையனுக்கு இந்த மாதிரி பக்காவா சேவ் பண்றதுக்கு உன்னை விட்ட வேற யாரு? நிஜமாவே சூப்பர். நீங்க என்ன ரொம்ப தான் புகழ்றீங்க ஐயா. இதெல்லாம் ரொம்ப கம்மி. தீபா யோசிச்சு பார்த்தா உனக்கும் எனக்கும் ஏதோ சம்மந்தம் இருக்கு. ஆமா, போன ஜென்மத்தில் நீ என்னவா இருந்திருப்ப? என்னவா இருந்திருப்ப? நாயின்னு நினைக்கிறேன். நாயின்னு நினைக்கிறியா? ஆமா சின்னையா, இந்த ஜென்மத்துல இவ்வளவு விசுவாசமா வேலை செய்யறல, அதனால பூர்வ ஜென்மத்துல நாயா தான் இருந்திருப்பேன். இருக்காது சொன்னா, நீ என் கேர்ள் ஃப்ரெண்டா இருந்திருப்ப. வழி இந்த பக்கம் இருக்கு. ஐயோ, எனக்கு வெக்க வெக்கமா வருது. சோனா, ஒன் மோர் கப் ப்ளீஸ். சின்னையாக்கு இன்னொரு பேக் காஃபி. என்னது பேக் காஃபியா? இதுக்கு முன்னால எந்த பார்ல வேலை பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. என் பொண்டாட்டி கூட என்ன நிக்க அழகு. கல்யாண புதுசுல எப்பவுமே ஹாலிடேஸ், இப்ப பார்த்தா எப்பவுமே ஒர்க்கிங் டேஸ். என்ன பண்ணலாம், லீவ் போட்டுமா? நீங்க கேக்குறதுல இருந்தே தெரியுது நீங்க போட மாட்டீங்கன்னு. நீங்க பொறுப்பான மனுஷனாச்சே. வாங்க டிஃபன் பண்ணலாம். பண்ணிடலாம். கல்யாண் உங்க ரெண்டுக்கு விஷ் பண்ணி. ஐயோ, அந்த டைகரியா இப்ப விஷ் பண்ணா கண்ட மினிக்கு திட்டு வர. சொன்ன கேளு, மறுபடியும் உன்னை கேட்பாரு. மேனேஜ் பண்ணது உங்களுக்கு தெரியாதா என்ன? நீங்களே தான் சொல்லிக்கோங்க. என்ன அதெல்லாம்? டிராபிக் போலீஸ்காரங்க தம்பிக்கு அனுப்பி வச்ச சலான் சார். எத்தனை சலானா? அது போன மாசத்தோடது. நாளுக்கு நாள் தம்பியோட பழக்க வழக்கங்கள் மாறிக்கிட்டே இருக்கு சார். கல்யாணுக்கு வெயிட்டிங்னால சுத்தமா பிடிக்காது சார். அவர் யாருக்காகவும் எப்பவும் எங்கேயும் வெயிட் பண்றதே இல்லை. அப்படிப்பட்டவர் ஆஃப்டர் ஆல் இந்த டிராபிக் சிக்னலுக்காக வெயிட் பண்ணுவாரா சார்? ஓகே 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 ஓகே.
ஓகே 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 தில்லிருந்தா ஓகே தா ஓகே 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 தில்லிருந்தா ஓகே தா ஓகே 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 தில்லிருந்தா ஓகே தா ஓகே 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 நெஞ்சில் இருந்தா ஓகே தா ஓகே பயம் நெஞ்சில் இருந்தா அது விரட்டும் என்றும் உன்னை பார்த்து பார்த்து பயந்தா உன் வாழ்க்கை போகும் தொலைந்து உழைச்சி உழைச்சி தாடாய் போகாதே ஊர் சொல்லும் பேச்சை கேட்டு நீ உன்னை மறக்காதே எதிர்த்து நின்னு பாரு எவனும் பயந்து ஓடுவான் ஊரே விழிக்கும் நேரம் நீ குரட்டை விட்டு தூங்கு தத்தை தக்க திமித்தோம் நீயும் தொள்ளி தொள்ளி ஆடு உன்னை பார்த்தாலே இந்த உலகம் நிற்கும் பயந்து பயந்தானே அட பயந்தானே உன்னை விரட்டும் நண்பா அந்த பயத்தை அந்த பயத்தை நீ விரட்டிடு நண்பா ஓகே 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 தில்லிருந்தா ஓகே தா ஓகே 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 நெஞ்சில் இருந்தா ஓகே தா தனியா இருந்தாலே அட லைஃபே போறதா கூட நண்பன் இருந்தா அட ஓடும் கூட்டந்தாள் இருக்கும் சோகத்தை சொன்னா தீர்ப்பான் நண்பந்தா அவன் காட்டும் பாசத்தில் பறந்து போகும் உன் கவலை எல்லாம் பயம் நெஞ்சில் இருந்தா அது விரட்டும் என்றும் உன்னை பார்த்து பார்த்து பயந்தா உன் வாழ்க்கை போகும் தொலைந்து பயந்தானே அட பயந்தானே உன்னை விரட்டுமே என்றும் அந்த பயத்தை நீ அடிச்சு விரட்டிடு நீ இங்கே இரு நான் மேல போய் பேசிட்டு வந்தேன் யார் யா நீ யார் பேரை கேட்ட உன மூளை சூடாகி குழம்பி போயிடுதோ த சேம் உட்ட ராஜா சார் ஒரு நிமிஷம் ராஜாவது கூஜாவது எதுக்கு சார் பர்மிஷன் இல்லாம உள்ள வர முதல்ல பேர சொல்லு முட்டராஜா ஒரு தடவை தான் சொல்லுவான் அதுக்கப்புறம் மறந்துடுவேன் சார் தூங்கி போயிடுவேன் தேவி இல்லாம பேசுறவங்க எனக்கு சுத்தமா பிடிக்காது அரை நிமிஷத்துக்குள்ள நீ யாருங்கறத சொல்லல ஒரே செகண்ட்ல உன கொண்டுடுவோம் சார் நான் தான் சார் முட்டராஜா டிடெக்டிவ் நம்பர் 007 ஆ இல்ல அதுவும் 0 எதுக்கே 30 வேலை பார்க்கவே இல்ல அவிச்சு சாப்பிடவா முட்டராஜா சார் உனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுக்க போறேன் அதை நீ ரொம்ப ஜாக்கிரதையா பண்றோம் சொல்லுங்க சார் எனக்கு இருக்கிற பிசினஸ் டென்ஷன்ல என் தம்பியை என்னால சரியா பாத்துக்க முடியல அவன் கரெக்ட் ரூட்ல இருக்கானா இல்லையா அவன் டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னங்கிறது எனக்கு சுத்தமா தெரியல இந்த டீடைல்ஸ் எல்லாம் அவனை கண்காணிச்சு எனக்கு சொல்லணும் இது என் தம்பி மேல இருக்கிற சந்தேகத்தால சொல்ல அவன் மேல எனக்கு இருக்கிற பாசத்தால சொல்றேன் நீ டிடெக்டிவ்ங்கிற விஷயம் அவனுக்கு தெரியக்கூடாது கொஞ்சம் கூட தெரியாது சார் நீங்க கவலையப்படாதீங்க உங்க தம்பியோட ஃபுல் ஹிஸ்டரி கொடுத்துறேன் முட்டராஜா எனக்கு கோவம் வந்தா நான் மோசமான வராது சார் நான் வர விட மாட்டேன் பரவாயில்ல கோ அஹெட் தேங்க்யூ சார் வெங்காய பக்கோடா மாதிரி இருக்கு யார் நீங்க உங்களுக்கு யார் வேணும் நான் கல்யாணம் பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நீ என்ன பார்க்கணும் நீ ஏரியா நாய் பிடிக்கிற மாதிரி இருக்க Who are you? இந்த வீட்டு சமையல்காரர் எனக்கு இருந்துட்டு போ யாருங்க நீங்க என் பேர் முட்டராஜ்